தேவையில்லாத பிரச்சனை கேட்டேன். எம்ஜிஆர் பீரியட்ல இருந்து போலீஸ்காரவங்க யூனிஃபார்மோட போனால் யாரும் டிக்கெட்டு கேட்க மாட்டாங்க. ஷூவுக்கு பாலிஷ் போடலன்னா சார்ஜ், ஷூவுக்கு ஒழுங்காக லேஸ் கட்டலன்னா சார்ஜ், துணியை அயன் பண்ணி போடலன்னா யூனிஃபார்ம். இப்படிப்பட்டவர்களே காவல்துறையிலும் வச்சிருக்கவும் கூடாது, ஏன்னா காவல்துறையோட நன்மதிப்பு கெட்டிடும். இதுக்காகத்தான் காவல்துறையில் சமூக வலைதளங்களில் வர வீடியோ வச்சு நம்ம கருத்து சொல்ல முடியாது, ஏன்னா அதில் வந்து நிறைய எடிட் பண்ணி போடுவாங்க. நான் போய் ஹெல்மெட் போட மாட்டேன் நீ யார் கேட்கலாம் கேட்குறேன். அதே மாதிரி காவல்துறையையும் பொதுமக்கள் மதிக்கணும். இந்த மாதிரி அடிக்கிற காவல் இவங்க போலீஸ்காரங்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க அதை விட்டுருவாங்க, அதை எடிட் பண்ணிவிட்டு போலீஸ்காரன் திருப்பி. கடந்த 2-3 வருடங்களாக கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட காவலர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க பணியில் இருக்கும்போது. நேதாஜி டிவி நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் ஒரு காவலர் நடத்துனரை தாக்கின வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகமான வகையில் பரவிட்டு வருது. இதில் தவறு யார் மேலே, காவலர் வந்து நடத்துனரை தாக்கினது சரியாங்கிறத பற்றி ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியும் தற்போதைய சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞருமான திரு வரதராஜ் அவர்கள்கிட்ட இன்றைக்கி நம்ம விவாதிக்க இருக்கோம். வணக்கம் சார். சார், ஒரு காவலர் ஒரு நடத்துனரை ரத்தம் வர வகையில் ரொம்ப வன்மையாக தாக்கியிருக்காரு, இது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, இந்த காவல்துறையைச் சேர்ந்த காவலர் செய்தது சரின்னு யாருமே சொல்ல முடியாது, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. ஆனால் இந்த சம்பவம் எதற்காக நடந்தது, ஏன் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி எப்போவுமே இருக்கிற விஷயம் என்னென்னா, எம்ஜிஆர் பீரியட்லேருந்து போலீஸ்காரவங்க யூனிஃபார்மோடு போனால் யாரும் டிக்கெட்டு கேட்க மாட்டாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க பணி நிமித்தமாக போகிறாங்க, அதனால யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மஃப்டியில் யூனிஃபார்ம் இல்லாமல் போகிற போலீஸ்காரங்க கூட போலீஸ்னு கையை காமிச்சாங்கன்னா கேட்க மாட்டாங்க. இப்படியே ஒரு அட்மாஸ்ஃபியர் இருந்துருச்சு. வெளியூர்களுக்கு போகிறதா இருந்தால், 25 கிலோமீட்டருக்கு மேலே போகிறதா இருந்தால், அதுக்கு போலீஸ் வாரண்ட்டுன்னு ஒன்று கொண்டு போவாங்க, அதை ஃபில்லப் பண்ணி கொடுத்து தான் போகணும். ஆனால் சிட்டிக்குள்ளே போகிறவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் இருந்தால் கேட்க மாட்டாங்க. இதுதான் ரொம்ப நாளாக போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள்லாம் வரும்போது அப்போ தான் இப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் யூனிஃபார்ம் போட்டாலும் நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுரை சொன்னாங்க. எது அரசாங்கத்திட்டம் இருந்து. ஆனால் என்ன பொறுத்தவரை என்ன சொல்கிறேன்னா, காவலர்கள் பல டியூட்டியில் போவாங்க. என்னென்ன டியூட்டின்னு கேட்டிங்கன்னா, கோர்ட்டுக்கு போவாங்க, அக்யூஸ்டை பிடிச்சிட்டு வர போவாங்க, தபால் கொடுக்க போவாங்க, மற்ற விஷயங்களாக ஹெட் ஆஃபீஸ் டிஜிபி ஆஃபீஸ்க்கு போவாங்க, கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போவாங்க. இது மாதிரி அவங்க பணி நிமித்தமாக நிறைய தடவை போவாங்க. ஒரு நாளைக்கு 4-5 கூட போவாங்க. அப்போ அவங்க கையிலேருந்து காசு போட்டு போகிறது முடியாது, ஏன்னா பணி நிமித்தமாக போகிறதுக்கு வந்து அவங்க கையில் சம்பளத்துலேருந்து போட முடியாது, போடவும் கூடாது. சொந்த காரணங்களுக்காக போனால் வேணால் அவங்க போடலாம். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகளை தடுக்கணும் அப்படிங்கிறதுனால அரசாங்கமே போலீஸாருக்கு பாஸ் கொடுத்துருந்தோம். அது ரொம்ப வருஷமாக செய்யாமல் அவங்க யூனிஃபார்ம் போனால் கேட்காமல் இது மாதிரி போயிட்டு இருந்து, இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுனால இதை தடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாஸ் இது மாதிரி எல்லாம் கொடுக்குற மாதிரி போலீஸுக்கும் பாஸ் கொடுத்துடணும். அவங்க பணி நிமித்தமாக போகும்போது அந்த பாஸை காமிச்சு போகிறது தான் கரெக்டு. வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள் போகும்போது வாரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காவலருடைய நடந்து கொண்ட விதம். அவர் வந்து ஒரு காவல்துறையில், காவல்துறைங்கிறது டிசிப்ளினரி ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கட்டுப்பாடுள்ள ஒரு துறை. அந்த துறையில் நிறைய கட்டுப்பாடு இருக்குது. மற்ற அலுவலகத்தில் இருக்கிற மாதிரிலாம் அங்கே இருக்க முடியாது. நீங்கள் வந்து சரியாக சல்யூட் அடிக்கலைன்னா சார்ஜ் கொடுப்பாங்க, டெய்லி ஷேவ் பண்ணலைன்னா சார்ஜ் கொடுப்பாங்க. அதனால தான் நிறைய போலீஸ்காரவங்க பார்த்தா ஒரு பிளாஸ்டிக் பைய வச்சுருப்பாங்க, அதில் லேசர் இதெல்லாம் இருக்கும். அந்த காலையில் எந்திரிச்ச உடனே அந்த வண்டியில் நின்றுக்கிட்டே ஒரு ஓரமாக நிறுத்தி ஷேவ் பண்ணிவிட்டு போவாங்க. ஷூவுக்கு பாலிஷ் போடலன்னா சார்ஜ், ஷூவுக்கு ஒழுங்காக லேஸ் கட்டலைன்னா சார்ஜ், துணியை அயன் பண்ணி போடலன்னா, யூனிஃபார்ம் அயன் பண்ணி போடலன்னா சார்ஜ். இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு துறை. அந்த கட்டுப்பாடுகள் நிறைந்த துறையில் இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கும் கட்டுப்பாடு வேணும். பொதுமக்கள்கிட்ட வந்து அவங்க எப்போவுமே அன்பாக தான் நடக்கணும், பொதுமக்களுக்கு நண்பர்களாக இருக்கணும். அதே இது குற்றவாளிகள்கிட்ட கடுமையாக நடந்துக்கணும், அப்போ தான் குற்றங்களை குறைக்க முடியும்.
இந்த குறிப்பிட்ட காவலரும் வந்து ஒரு அவர் ஃபேஸ் பண்ணது ஒரு கண்டக்டர், அவரும் ஒரு அரசாங்க ஊழியர். அப்படி இருக்கும்போது அவரை கை நீட்டி அடித்ததுங்கிறது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படிப்பட்டவர்களே காவல்துறையிலும் வச்சுருக்கவும் கூடாது, ஏன்னா காவல்துறையோட நன்மதிப்பு கெட்டிருக்கும். இதுக்காகத்தான் காவல்துறையில் ரெக்ரூட் பண்ணும்போது பணியில் சேர்க்கும்போது இவர்கள் மீது எதுவும் வழக்கு இருக்கா, இந்த மாதிரி அடிதடியிலெல்லாம் அவங்க இது பண்ணுங்க பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற வழக்கெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் அவங்கள சேர்ப்பாங்க. இவர் அடித்த விதத்தை பார்க்கும்போது இவர் ஏற்கனவே இந்த மாதிரி அடிதடிகளில் ஈடுபட்டிருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால் வந்து இப்படிப்பட்டவர்களே காவல்துறையிலே பணிபுரிய அனுமதிக்கக்கூடாது, அது காவல்துறையின் நன்மதிப்பை கெடுத்து விடும். அதனால் அவர் செஞ்சதை நியாயமே படுத்த முடியாது. யாராக இருந்தாலும் ஒரு கண்டக்டருங்கிறவர் வந்து அதுவும் அவர் திருப்பி அடிக்கக்கூட இல்லை. இவர் அவ்வளோ வேகமாக அடித்தது, அவர் அடித்த விதம், இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. இப்படிப்பட்டவர்களே காவல்துறையில் பணிபுரிய அனுமதிக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய சொந்த கருத்து. இதுக்கு முன்னாடியும் கூட ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து பொதுமக்கள் விட்ட ரொம்ப அநாகரிகமாக தாக்கி நடந்துக்கிட்ட வீடியோவெல்லாம் சமூக வலைதளங்களில் பரவச்சு, தொடர்ந்து காவலர்கள் இந்த மாதிரி பொதுமக்கள்கிட்டையும் அரசாங்க ஊழியர்கள்கிட்டையும் அதிகப்படியான வன்முறையில் ஈடுபடுறதுக்கு காரணம் வந்து ரொம்ப சினிமாட்டிக்கான அப்ரோச் ஈடுபடுறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதாவது அந்தளவுக்கு பணியில் சிரமம் இருக்கிறது தான் காரணம். இல்லை இல்லை, இந்த சமூக வலைதளங்களில் வர வீடியோ வச்சு நம்ம கருத்து சொல்ல முடியாது, ஏன்னா அதில் வந்து நிறைய எடிட் பண்ணி போடுவாங்க. இவங்க போலீஸ்காரங்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க அதை விட்டுருவாங்க, அதை எடிட் பண்ணிவிட்டு போலீஸ்காரங்க திருப்பி அடிக்கிறத மட்டும் போடுவாங்க. அப்போ நமக்கு என்ன தோணும், இந்த மாதிரி போலீஸ் அடிக்கிறதா தோணும். அதனால் சமூக வலைதளங்கிற ஒரு வீடியோ இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, காவல்துறையே பொதுவாக பொதுமக்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு காவலர் வந்து யூனிஃபார்மில் இருக்கார் டிராஃபிக்கில், அவருக்கு மரியாதை கொடுக்கலனாலும் அவருடைய ஒரு யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுக்கணும். பல சம்பவங்களில் பார்த்திங்கன்னா, குடி போதையில் வந்து அந்த போக்குவரத்து காவலர் அடிக்கிறது, ரெண்டு பேர் பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் அடிக்கிறது, அவங்க வண்டியை நிறுத்தி ஆவணங்களை கேட்டால் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதுக்காக அவங்ககிட்ட ஒருத்தர்னால் நான் போய் ஹெல்மெட் போட மாட்டேன் நீ யார் கேட்கன்னுலாம் கேட்குறேன். அதே மாதிரி காவல்துறையையும் பொதுமக்கள் மதிக்கணும். இந்த மாதிரி அடிக்கிற காவலர்களை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஆனால் ஒழுங்காக கடமை செய்கிற காவலருக்கு வந்து எல்லோரும் மரியாதை கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும், அது ஒவ்வொரு குடிமகனோட கடமை. அந்த ஃபீலிங் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் இது. கடந்த 2-3 வருடங்களாக கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட காவலர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க பணியில் இருக்கும்போது, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. அதே மாதிரி சமூக ஊடகங்களில் வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் நம்ப தகுந்ததல்ல, அதெல்லாம் இது பண்ணி போடுவாங்க, அதை வச்சு நம்ம கருத்து சொல்லக்கூடாது. பட் பொதுவாக காவல்துறையினருக்கு உள்ள கடமை என்னென்னா, அவர்கள் பொறுமையாக இருக்கணும். அவர்களை வந்து ஒருத்தர் தாக்கிட்டால் கூட இவங்க திருப்பி தாக்கக்கூடாது, அவங்கள பிடிச்சி சட்டத்தின் முன்னால் நின்று அவங்கள தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுதான் காவல்துறையோட கடமை. இவங்களும் அவங்களோட அடித்து ரோட்டு சண்டைகள்லாம் போடுற ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. ஆனால் அவர்களுக்கும் வந்து தற்காப்புன்னு ஒன்று இருக்குது காவல்துறை. அவர்கள் தாக்கப்படும்போது தன்னை தற்காத்து கொள்வதற்காகவும் அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கணும். ஆனால் அது வந்து வரம்பு மீறி எல்லை மீறி காவல்துறையினுடைய பேரையே சிதைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது, அது ஒவ்வொரு காவலரும் மனசில் வச்சுக்கணும். தொடர்ந்து காவல்துறையினர் பொதுமக்கள் மேலே காட்டுற இந்த மாதிரி வன்முறை நடவடிக்கைகளோ இல்லை காவல்துறை துறையினை சார்ந்தவங்களை நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி விஷயங்களும் நம்ம பார்த்துட்டு வரோம். இது வந்து அந்த மற்ற டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதிகமான டியூட்டி ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதுதான் அவங்களை இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆளாக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு, எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவாகிறதுக்கு ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருக்குது? அதாவது நீங்கள் எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்தாலும் அவர்கள் அடிப்படையில் ஒரு மனிதர்கள், அவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கிறது, குடும்பம். ஒரு 8 தான் ஒருத்தருக்கு வந்து பணி கொடுக்கணும்னு இருக்குது. காவல்துறையினர் இருக்கிறது பார்த்திங்கன்னா 12, 14 அப்படிங்கிற ஒரு பணியெல்லாம் கொடுத்தா அப்போ அவனையும் அதிகமாக அவங்க மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாவாங்க. அவங்க அந்த மாதிரி சூழ்நிலைகளில் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் காவல்துறையினருக்கு கொடுத்துக்க அதிக பணியை கொடுக்குறத இது பண்ணி மகாராஷ்டிராவில் இருக்கிற மாதிரி 8 பணி அப்படின்னு வச்சு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கடுமையாக நம்ம அந்த தப்பாக நடந்தாங்கன்னா தண்டனை கொடுக்குறோம். நம்ம 2வது என்ஜினியரிங் படித்தவங்களெல்லாம் போலீஸில் சேர்த்துருக்காங்க கான்ஸ்டபுளாக, எம்சிஏ படித்தவங்கள்லாம் கான்ஸ்டபுளாக சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்னென்னா பெரிய கனவுகளுடன் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு போலீஸ்காருக்கு உள்ளே வந்த உடனே ஒரு துப்பாக்கியை கொடுத்து ஜெயலலிதா மேடம் சமாதியில் 10 உட்காருன்னா, கருணாநிதி சமாதியில் 10 உட்காரு, எம்ஜிஆர் சமாதியில் எஸ்கார்ட் போடுறது, விஐபிக்கு வந்து பாதுகாப்பு, ரோடில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 110 வெயில் அடிக்கும், எந்த வித மரமும் இல்லாமல் நட்ட நடு வெயிலில் அவங்க அந்த பாலங்களில் காத்துக்கிட்டு இருப்பாங்க விஐபிஎஸ்க்கு. அவர்களும் மனிதர்கள் தானே. அதனால் என்ன, அது ஒரு 30-40 வயசை கடந்தவர்கள்லாம் ஹார்ட் அட்டாக் வந்துடுது, நேரத்துக்கு சாப்பிடாததுனால அவங்களுக்கு சுகர் வந்துடுது, இந்த மாதிரி டென்ஷனில் வேலை பார்க்குறதுனால ப்ரெஷர் வந்துடுது. அதனால தான் நிறைய பேர் பணியில் இருக்கும்போதே இறந்து போயிடுறாங்க,
நிறைய பேர் சூசைடு பண்ணிக்கிறாங்க. என்ன காரணம்னா, அதிகமான வேலை, இந்த பணிச்சுமைங்கிறத குறைச்சி அவங்களுக்கு ப்ரமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இதாக வர்ற மாதிரி பண்ணி வாரத்தில் ஒரு நாளாச்சும் அவங்க லீவ் வேணும். 24x7 எந்த மனிதன் வேலை பார்ப்பான்? 24x7 ஷிஃப்ட் போட்டு பண்ணணும். நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக அவர்களுக்கு பணி சுமை ரொம்ப அதிகமாக இருக்குது. 12 மணி நேரம் 14 மணி நேரம் யாரையும் அலோவ் பண்ணக்கூடாது. நைட்டு போய் ரவுண்ட்ஸ் அடிப்பாங்க, முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. காலையில் வீட்டில் போய் தூங்க முடியாது. நைட்டு டியூட்டி பார்த்தா மறுநாள் ஒரு நாள் லீவ் விடணும். போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்கெல்லாம் பாருங்கள், நைட்டு டியூட்டி பார்த்துட்டு தூங்காமல் 6 மணிக்கு வந்து மறுபடியும் 8 மணிக்கு ஸ்டேஷனுக்கு போகணும். இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுனால தான் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுனால் நிறைய தவறுகள் நடக்குது. அதனால் டியூட்டி அவர்ஸை குறைச்சி பணிச்சுமை பெருமளவு குறைச்சா இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல். அரசாங்க தரப்புலேருந்து ஒரு டிராவல் அலவன்ஸஸோ இல்லை பாஸோ இது வரைக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கு, காவல்துறை சார்ந்தவங்களுக்கு கொடுக்காததுக்கான காரணம் என்ன? அரசாங்கத்திலேருந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் வந்து சரியான வகையில் வந்து சேர்றதில்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அதாவது அதுதான் நான் சொன்னேன்ல, முன்னாடி அது எழுதாத சட்டமாக இருந்தது. போலீஸ்காரங்கன்னா டிக்கெட் கேட்க மாட்டாங்க. ட்ரெயினில் கூட நீங்கள் போனீங்கன்னா டிடிஆர் போலீஸ் யூனிஃபார்மில் பார்த்து தான் கேட்க மாட்டாங்க. இதுதான் எழுதாத சட்டமாக இருந்தது. இப்போ சிலவங்கெல்லாம் வந்து அதை டிக்கெட் கேட்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அதை நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது. சட்டப்படி அவங்க கேட்குறது தான் ரைட்டு. இந்த மாதிரி சம்பவங்கள் வந்ததுக்கப்புறமாவது அந்த எழுதாத சட்டத்தை மாற்றி அரசாங்கமே எல்லாருக்கும் பாசை கொடுத்துட்டு அந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வந்து நம்ம வருங்காலத்தில் தடுத்துடலாம். உங்களோட கருத்துக்கள் சரியான நபர்கள்ட்ட சேர்ந்து காவல்துறைகள் அதிகாரிகளுக்கு கிடைக்க வேண்டிய சரியான சலுகைகள் கிடைத்து வருங்காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க சிறந்த வழி பிறக்குங்கிற நம்பிக்கையோடு இந்த விவாதத்தின் வேறு சேரும் சார். நன்றி, வணக்கம்.